ஹாய் பிகிபர்ஸ், இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் தெரியுமா? இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவலுக்கு. 100 நாடுகள்லேருந்து இன்றைக்கி இங்கே வந்து பட்டம் விடுறதுக்காக வந்திருக்காங்க. பின்னாடி பட்டம் பறக்கிறதுலாம் தெரியுமே, எதுக்கு திடீர்னு இங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? பட்டத்தோட வரலாறை பற்றி பேசும்போது பட்டம் பறக்கிறத பார்க்காம இருந்தால் எப்படி? அதான் பட்டம் பறக்கிறத பார்த்துக்கிட்டே பட்டத்தோட வரலாறை உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். ஆமாம், இன்றைக்கி பட்டத்தோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இருக்குங்க, வேற லெவல் ஃபீல். ஆக்சுவலாக நம்ம பறக்கணும்னு ஆசைப்பட்டான்ல மனுஷன், அவனுடைய கனவை நனவாக்குனது இந்த பட்டம் தான். சொல்லப்போனால் நம்ம பறக்கணும்னு நினைக்கிற நம்ம கனவை இந்த நூல் மூலமாக நமக்கு நினைவாக்கி தருது இந்த பட்டம். இந்த பட்டத்தோட வரலாறுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. மனுஷனுக்கு பறக்கணுங்கிற ஆசை எப்பவுமே இருந்திருக்குங்க. நம்ம சின்ன வயசில் எத்தனை முறை மாடிக்கு ஓடி போயிட்டு பறக்கிற பிளேனுக்கு டாட்டா காட்டியிருப்போம். இன்னும் எத்தனை பேருக்கு அதே பிளேனில் பறக்கணுங்கிறது இன்றைக்கும் ஒரு ஆசையாகவே இருக்குது. சொல்லப்போனால் பறக்கணுங்கிற அந்த ஆசையுடைய நீட்சியாக தான் நம்ம பேப்பரில் ராக்கெட்டை செஞ்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கோம். மனிதனுடைய பறக்கணுங்கிற அந்த பெரும் ஆசைக்கு முதல் முதல்ல தீனி போட்டது இந்த பட்டம் தான். ஆமாம், நம்ம பட்டம் விடும்போது அந்த காத்தாடி நம்ம கையை பிடிச்சி நம்மளையே வானத்தில் பறக்க வைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் பட்டம் விடுறத பார்த்தாலே நம்ம குதூகலிக்கிறோம், பட்டம் விட்டாலே நம்ம பரவசமாகிறோம். 2020 உலகம் முழுக்க கொரோனா பெருந்தொற்று தாக்கி உலகமே லாக்டவுனில் ஸ்தம்பித்தப்போ கொஞ்ச நாளில் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்த நாம் எல்லாருமே அப்புறம் வெளியில் வந்து செஞ்ச முதல் விஷயம் பட்டம் விடுறது தான். எப்பவும் விட அந்த சமயத்தில் பட்டங்களோட விற்பனை பயங்கரமாக பறந்துச்சுன்னு செய்தியே வர்ற அளவுக்கு நம்ம பட்டம் விட்டோம். பட்டம் வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் அது மனிதர்களுடைய வாழ்வியல்லையே ஒரு அங்கமாக இருந்திருக்கு, இப்போவும் இருக்குது. வானை அளந்து வானிலை அறியறதுக்கு மனிதனுக்கு துணை புரிஞ்சதே இதே பட்டம்தான். அதே மாதிரி வான்வெளி பயணம் அவனுக்கு சாத்தியமாக்கி தந்ததும் இதே பட்டம்தான். அப்படிப்பட்ட பட்டத்தை முதன் முதல்ல மனிதன் எப்போ செய்ய ஆரம்பித்தான் அப்படிங்கிறத தேடுனா அதில் ரத்த வடை தான் அதிகமாக அடிக்குது. ஆமாம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனுஷன் எப்போ முதன் முதல்ல போர் செய்ய ஆரம்பித்தான் அப்படிங்கிறத தேடி அதோடைய வயசை நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அப்போது பட்டத்துக்கும் அவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போர் மேகங்களுக்கு நடுவில் தான் முதன் முதல்ல பட்டங்கள் அதிகமாக பறந்துச்சு. பட்டம் முதன் முதல்ல யாரால் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியல. ஆனால் பொதுவாக அது சீனாவில் தான் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டை சீனாவில் ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருந்தப்போ அவர் போட்டுட்டு இருந்த தொப்பியை சரியாக பிடிச்சு வைக்கிறதுக்காக ஒரு கயிறை ஒன்று அவர் தாடைக்கு கீழே கட்டிகிட்டு இருந்தாராம். அந்த தாடை கீழே கட்டிகிட்டு இருந்த கயிறுங்கிறது ரொம்ப நீளமாக இருந்துச்சான். திடீர்னு அந்த சமயம் காற்றடித்தப்போ அவருடைய தொப்பி பறந்து போனப்போ கட்டிகிட்டு இருந்த அந்த கயிறை பிடிச்சி இழுத்துருக்காரு, அது இன்னும் மேலே பறந்துருக்கு. அடடே இது நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சாராம். அதுலேருந்து தான் பட்டம் உருவாச்சான் அப்படின்னு ஒரு கதை சீனாவில் சொல்லுவாங்க. ஆனால் இப்படி கதைகள் சொல்லப்பட்டாலும் சீனாவில் தான் முதன் முதல்ல காத்தாடி உருவாச்சா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா தென் பசிபிக் கடல் பகுதியோடைய பாலினேஷியா தீவுகளில் பட்டத்தை அடிப்படையாக வச்சு சடங்குகள் நடக்கிறது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் விவசாயம் செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றுன்னு பார்க்கப்படுதோ அதே அளவுக்கு மீன் பிடிக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு முறைகளில் எப்படியெல்லாம் பயன்படுத்தி மீன்களை பிடிக்கலான்னு மனிதன் முதன் முதல்ல படிக்க ஆரம்பித்ததுங்கிறது அவன் கண்டுபிடிச்ச முதல் தொழில்நுட்பங்களில் ஒன்றா பார்க்கப்படுது. அவ்வளவு பழமையான மீன்பிடி தொழிலில் பட்டத்தை பயன்படுத்தி மீன் பிடிக்கக்கூடிய பழக்கம்ங்கிறது மைக்ரோனேஷியா அப்புறம் அமெரிக்க தீவுகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள்கிட்ட இன்னைக்கும் புழக்கத்தில் இருக்கு. அதாவது பட்டத்தில் தூண்டில கட்டி போக முடியாத தூரத்துக்கு கடலுக்குள்ளே பட்டத்தை அனுப்புவாங்க, பறக்க விடுவாங்க. அந்த தூண்டிலில் மீன் மாட்டினதுக்கப்புறமா அந்த பட்டத்தை வந்து மறுபடியும் கிட்டக்க இழுத்து அந்த தூண்டிலிருந்து மீனை எடுப்பாங்க. இதில் அந்த பட்டம் எவ்வளவு எடையை தாங்கும், போக வேண்டிய திசைக்கு தூரத்துக்கு காற்றோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி அனுப்பணுங்கிற தொழில்நுட்பம்லாம் அவங்களுக்கு சரியாக புரிஞ்சிருந்ததுனா தான் இதை சரியாக அவங்களால செய்ய முடியும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பட்டம்ங்கிறது சீனாவில் இருந்து மட்டும் முதல்ல உருவாகலை. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கலாச்சாரத்தில் பட்டம்ங்கிறது தானாகவே உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சீனாவில் தான் பட்டம் முதன் முதல்ல பிறந்துச்சா அப்படிங்கிறத சொல்ல முடியல அப்படின்னாலும் சீனர்கள் தான் பட்டத்தை பெரிய அளவுக்கு கொண்டாடினவங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பட்டத்துடைய தொழில்நுட்பத்தை நல்லா உணர்ந்து அதில் ஆராய்ச்சி பண்ணதும் இதே சீனர்கள் தான். பட்டத்தை பற்றிய முதல் எழுத்துப்பூர்வமான பதிவுங்கிறது கிமு 2 சேர்ந்த ஒரு சீன குறிப்பிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது ஒரு போர் செய்தியை பற்றிய குறிப்பு, அதில் தான் நமக்கு பட்டத்தை பற்றிய பதிவும் கிடைக்கிது. கிமு 2 ஹன் டைனாஸ்டி ஆரம்பித்த லியோ ஜிங்குடைய படை தளபதியாக இருந்தவர் ஹன்சின், அவர் இருந்த போர்க்களத்தை தான் அந்த பதிவுங்கிறது விவரிக்குது. அதாவது எதிரி நாட்டுக்கு எதிராக தன்னுடைய படைகளை திரட்டி போர்க்களத்தில் ஹன்சின் நிற்கிறாரு. அந்த சமயத்தில் எதிரி நாட்டுடைய கோட்டையை அவரால் உடைக்க முடியல.
எப்படி அந்த கோட்டையை உடைக்கிறது அப்படின்னு யோசிச்சப்போ பேசாமல் நம்ம சுரங்கம் அமைச்சு அந்த கோட்டைக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் அது எவ்வளோ தூரம் அந்த சுரங்கத்தை தோண்டணும் அப்படிங்கிறது அவரால் கணக்கிட முடியல. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, இருந்த மெட்டீரியல்லாம் வச்சு ஒரு பட்டத்தை ரெடி பண்ணி அந்த பட்டத்தை எதிரி நாட்டுடைய கோட்டையை நோக்கி பறக்க விட்டு அந்த நூல் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அதை கணக்கு பண்ணி சுரங்கத்தை தோண்டி எதிரி நாட்டை ஜெயிச்சு அந்த நாட்டை தன் வசப்படுத்தினார். இதுதான் பட்டத்தை பற்றிய முதல் எழுத்துப்பூர்வமான பதிவாக பார்க்கப்படுது. பட்டத்தை இவர் இப்படி மட்டும் பயன்படுத்தலைங்க, பட்டத்தை செஞ்சு அதில் விசிலை மாட்டி விட்டு அதை வானத்தில் பறக்க விட்டு அதில் வரக்கூடிய சத்தத்தை வச்சு எதிர்நாட்டு படைகளை பயமுறுத்தியும் ஜெயிச்சிருக்கார். இப்படி வித்தியாசமாக யோசித்து போரை ஜெயிச்சதுனாலேயே இவரை போர்களின் கடவுள் அப்படின்னு அப்போ இருந்து சீனர்கள் கொண்டாடியிருக்காங்க. சீனர்கள் பெரிய பெரிய மூங்கில்களையும் பட்டு துணிகளையும் பயன்படுத்தி பட்டம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பேப்பரை அவங்க கண்டுபிடிச்சதும் அதை பயன்படுத்தி வித்தியாசமான பட்டங்களை செஞ்சு இருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ராட்சச பட்டங்களை செஞ்சு அதுல மனிதர்களை கட்டி விட்டு எதிரி நாட்டை உழவு பார்த்திருக்காங்க. அதே சமயம் இப்படி பட்டத்துல பறக்க விடுறத தண்டனையும் கொடுத்துருக்காங்க. ஐ மீன், பட்டத்துல ஒரு ஆளை கட்டி விட்டு அதை மேல பறக்க விட்டு கைத்த அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்களாம். இப்படி பட்டம் பெரிய அளவுக்கு புழங்கின சீனாவில் இருந்துதான் பக்கத்து நாடுகளுக்கு பட்டம் பயணப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கேத்த மாதிரி தான் அந்த நாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பட்டம் பற்றிய செய்திகளும் இருக்கு. கிபி 600 காலகட்டத்துல கொரியாவில் ஒரு படைத்தளபதி இருந்தார். அவருடைய பேரு ஜிம் யூசின். அவர் காலகட்டத்தில் ஒரு போர்க்களத்தில் நின்னப்போ அவருடைய படை வீரர்கள் போர் செய்கிறதுக்கு பயந்தாங்க. ஏன்னா அவங்க போருக்கு தயாரான சமயத்தில் ஒரு எரி நட்சத்திரங்கிறது வானத்தில் பறந்துருக்கு. அதை கெட்ட சகனமாக பார்த்த அந்த படை வீரர்கள் கண்டிப்பாக நம்ம போரில் தோற்றுருவோம், அதனால் போருக்கு போவேணாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதை மாற்றுறதுக்காக படைத்தளபதி என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய பட்டம் செஞ்சு அதில் விளக்கு ஏற்றி எந்த சைடு எரி நட்சத்திரம் போச்சோ அதுக்கு எதிர் திசையில் அந்த பட்டத்தை பறக்க வச்சுருக்காரு. உடனே அதை பார்த்த வீரர்கள்லாம், எரி நட்சத்திரம் மறுபடியும் வானத்துக்கே போயிருச்சு, நல்ல சகனம் வந்துருச்சு, நம்ம போரில் போய் சண்டை போடலாம் அப்படின்னு இறங்கி அந்த போரில் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி 17 நூற்றாண்டில் தாய்லாந்து அரசாண்ட ஒரு அரசர் பட்டத்தில் வெடிமருந்தை கட்டி விட்டு அதை எதிரி நாடுகள் மேலே இறக்கி வெடிக்க வச்ச குறிப்புகள் கூட கிடச்சிருக்கு. பார்த்துக்கோங்க, அப்போவே ஏர்போன் பாம்பெலாம் செஞ்சுருக்காங்க. இதோட இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னென்னா, கிபி 1232 சீனாவில் போர்க்கைதிகளை அடைச்சி வச்சுருந்த ஜெயிலுக்குள்ளே பட்டத்தை பறக்க விட்டு அது மூலமாக புரட்சிகரமான பேம்ப்ளட்ஸ் எல்லாம் இறக்கி அது மூலமாக ஒரு புரட்சியை வெடிக்க வச்சு ஆட்சியவே கலைச்சிருக்காங்க. இப்படி போர்க்களத்தில் இராணுவ நடவடிக்கைக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த பட்டம்ங்கிறது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பயணித்து ஐரோப்பாவுக்கு போச்சு. ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியா பக்கம் என்னையா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன், இந்தியாவிலையும் பட்டம் பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய வடக்கு பகுதிகளையும் வடகிழக்கு பகுதிகளிலையும் நம்ம பொங்கல் திருவிழா மாதிரியான அறுவடை திருநாட்களில் பட்டத்துக்குனே ஒரு பெரிய பட்ட திருவிழா எடுத்து கொண்டாடியிருக்காங்க. இப்படி பட்டம்ன்றது குஜராத்துடைய பண்பாட்டிலேயே ஒன்றா இன்றைக்கும் இருக்குது. அதனால தான் அங்கே இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவலுங்கிறது வருஷா வருஷம் நடந்துட்டு இருந்தது. அந்த இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவலை தான் இந்த வருஷம் நம்ம சென்னையில் நடத்தியிருக்காங்க. பட்டத்துக்கும் குஜராத்துக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப நெருக்கமான தொடர்பு இன்னொன்று சொல்லணும்னா, பட்டத்துக்காக இந்தியாவிலேயே ஒரு தனி மியூசியம் குஜராத்தில் தான் இருக்குது. முகலாயர்களும் பட்டத்தை ரொம்பவே நேசித்தாங்க. அவங்களுடைய ஒரு சில ஓவியங்களில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக பட்டம் விடக்கூடிய காட்சிகள் வரையப்பட்டிருக்கு. அதே மாதிரி மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து அரேபிய நாடுகளும் பட்டத்தை பெரிய அளவுக்கு கொண்டாடியிருக்காங்க. அதுக்கப்புறமா இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்களால் பட்டம் பறக்க விடுறது அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரான ஒன்றாக பார்க்கப்பட்டுச்சு. அதோடைய நீட்சியாக தான் தாலிபான்கள் பட்டம் பறக்க விடுறதுக்கு தடை விதித்தாங்க. தாலிபான்கள் அப்படின்னு ஒன்று ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. தாலிபான்களுடைய அடக்குமுறை காலகட்டத்தில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக ஒரு பெண் குரல் கொடுத்தா, அதுவும் ஒரு சின்ன பெண். அந்த பெண்ணுடைய பேர் மலாலா. அவளுக்கு கொடுக்கப்பட்ட இன்னல்கள்ங்கிறது ரொம்ப அதிகம். ஆனால் பெண் சுதந்திரத்துக்காக, பெண்களுடைய கல்விக்காக அவள் தொடர்ந்து குரல் கொடுத்தா. அவளுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய ஒன்று. அவளுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய புத்தகங்கள் பல பப்ளிகேஷன்ஸில் பதிவிட்டிருக்காங்க. நீங்கள் அதை வாங்கி படிக்கலாம். ஒரு புத்தகமாக வாங்கி படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய குக்கு எஃப்எம்ல மலாலாவுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு ஆடியோ ஃபார்மில் பதிவு செஞ்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, கண்டிப்பாக போய் கேளுங்க. குக்கு எஃப்எம்ல மலாலாவுடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களும், இன்னும் பல ஜானரில் வேறு புத்தகங்களும் கூட இருக்குது. அதோடைய ஆண்டு சந்தாங்கிறது 399 ரூபா வரும். அதுவே நம்மளுடைய பிகியூபர்ஸ் கூட யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது 50% ஆஃபரில் 199 ரூபாய்க்கு தராங்க. ஆண்டு சந்தா ஒரு முறை கட்டிட்டால் போதும், அதில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நம்மளால் எடுத்து கேட்டு ரசிக்க முடியும். கண்டிப்பாக மலாலாவுடைய புத்தகத்தை நீங்கள் கேளுங்கள், முடிஞ்சால் வாங்கி படிங்க, எப்படி இருக்குன்னு சொல்லு. வட இந்தியாவில் பட்டத்தோட கதை எது?
ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பட்டத்துடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத தேடி பார்த்தோம்னா, தமிழகத்தில் பட்டத்துடைய பயணம்ங்கிறது எப்போ யாரால் எப்படி தொடங்குச்சுன்னு சரியாக சொல்ல முடியல. ஆனால் பட்டம்ங்கிறது வடசென்னையுடைய வாழ்வியலில் ஒரு அங்கம். பெரியவங்க சின்னவங்கன்னு வயசு வித்தியாசம் பார்க்காம, ஆண் பெண் பாலினம் பார்க்காம எல்லாருமே காத்தாடி விடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இது ஆண்களுக்கான ஒரு ஸ்போர்ட்டாகவே அதிகம் பார்க்கப்பட்டுச்சு வடசென்னையில். வடசென்னையில் காத்தாடி விடுறது அடிப்படையாக வச்சு ஏகப்பட்ட வார்த்தைகள் புழங்குது. பானா காத்தாடி, அரைஷீட்டு, முழுஷீட்டு. இந்த காத்தாடியில் சரியாக அந்த கயிறை கட்டி எடுக்கிறதுக்கு சூத்திரம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சைடு வாங்கிருச்சுன்னா சாய்காந்து போடணும்னு வாங்க. இப்படி காத்தாடி அடிப்படையாக வச்சு எக்கச்சக்கமான வார்த்தைகள் வடசென்னையில் புலங்கிறதுலயே, காத்தாடிங்கிறது அவங்களுடைய வாழ்வியல்ல எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அங்கமா இருந்திருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட்டத்து மேல வடசென்னை வாசிகளுக்கு இருக்கிற இந்த தீராத காதல்னால அங்க அடிக்கடி பட்டம் விடுறதுல போட்டி நடக்கும். இந்த போட்டி தான் அதுக்கப்புறமா பட்டம் விடுறதுக்கே தடை செய்யும் அளவுக்கு போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் மாஞ்சா. என்னடா இது? பாட்டில் ஓடுகள் மாதிரி ஷார்ப்பான பொருட்கள், நாய்ப்பி மாதிரி வித்தியாசமான பொருட்கள்னு ஏகப்பட்ட பொருட்களை உள்ளே போட்டு தான் இந்த மாஞ்சாவை தயாரிப்பாங்க. இந்த மாஞ்சாங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாஞ்சா நூலால் பட்டம் விடுறவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பை விட எதுவுமே தெரியாத அப்பாவி பொதுமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பாக குழந்தைகள். 2019 நவம்பர் மாதம் 3ஆம் தேதி குண்டித்தோப்பை சேர்ந்த கோபால்குமார் அவருடைய மனைவி மகனோட பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார். முன்னாடி அவர் பைக் ஓட்டிகிட்டு இருந்தாரு, பின்னாடி அவருடைய ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க. நடுவில் அவருடைய 3 வயசு மகன் பைக்கில் நின்னபடியே அந்த ரைடை என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தான். கொறுக்குப்பட்ட பிரிட்ஜ் ஏறும்போது எங்கேருந்தோ வந்த மாஞ்சா நூலுங்கிறது அந்த சிறுவனுடைய கழுத்தை அறுத்துச்சு. அதே இடத்துல துடிதுடிச்சு அவங்க அப்பா அம்மா முன்னாடியே அந்த சின்ன பையன் இறந்து போனான். பட்டத்தின் மாஞ்சா கயிறு கழுத்தை சுற்றி அறுத்ததில் 3 வயது சிறுமி உயிரிழந்துள்ள காற்றாடி நூல் அறுத்து 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம். இப்படி இந்த மாஞ்சா நூலுடைய கூர்மையால எண்ணற்ற குழந்தைகளுடைய பிஞ்சு கழுத்து அறுபட்டு துடுதுடிச்சு இறந்து போயிருக்காங்க. குழந்தைகள் இப்படி இறந்து போறாங்கன்னா பெரியவங்களும் பல சமயத்துல இறந்து போறாங்க. அப்படி தப்பி பிழைச்சவங்களும் குத்துயிரும் கொலையுருமா இருந்திருக்காங்க. பட்டம் விடுற போட்டியில் இந்த மாஞ்சா நூலை பயன்படுத்தி பட்டம் விட்டால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வீண் வீம்புக்கும், இதில் தான் த்ரில் இருக்குது அப்படிங்கிற வெட்டி வீராப்புக்கும் பல அப்பாவி உயிர்கள் தேவையில்லாமல் பலியாகுது. மாஞ்சா நூலால் இப்படி பாதிப்புகள் தொடர்ந்து அதிகமாயிட்டே இருந்ததுனால மாஞ்சா நூலை பயன்படுத்தி பட்டம் விடுறதுக்கு சென்னை காவல்துறை தடை விதித்தாங்க. மாஞ்சா நூலை தயாரிக்கிறவங்க, மாஞ்சா நூலை பயன்படுத்தி பட்டம் விடுறவங்கள அதுக்கப்புறமா காவல்துறை கைது செய்ய ஆரம்பித்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. மாஞ்சா நூலுக்கு தடை விதிக்கப்பட்டதாலையும், மாஞ்சா நூலை பயன்படுத்தி பட்டம் விடுறவங்க மேலே கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இருந்ததாலையும், அதுக்கப்புறமான காலகட்டத்தில் சென்னை முழுக்க என்ன மாதிரியான ஒரு உருவகம் உருவாக ஆரம்பித்ததுன்னா, பட்டம் விடுறது தவறுதான், பட்டத்துக்கே தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிதலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பட்டம் விடணும் அப்படிங்கிற ஆசை சென்னை வாசிகளுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. ஏன், கொரோனா காலத்தில் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பெருசாக வேலை இல்லாத சமயத்தில் எல்லாருமே மாடிக்கு வந்து பட்டம் விட ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் கூட பரவலாக என்ன பேசப்பட்டுச்சுன்னா, பட்டத்துக்கு தான் சென்னையில் தடை இருக்கே, எப்படி இவங்கெல்லாம் விட்டுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு தான் எழுப்பப்பட்டுச்சு. ஆனால் மாஞ்சா பயன்படுத்தி பட்டம் விடுறதுக்கு தான் தடை தவிர, மாஞ்சா இல்லாத பட்டங்களை விடுறதுக்கு தடை கிடையாது. ஆனால் அதே சமயம் நாம் மாஞ்சா நூலை பயன்படுத்தி பட்டம் விடலைனாலும் பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. அது மாஞ்சா நூல் தானா சாதா நூல் தானா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் பார்க்குறவங்க மாஞ்சா நூலை பயன்படுத்தி தான் பட்டம் விடுறாங்கன்னு நினச்சிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சமும், அதே மாதிரி பட்டம் அறுபட்டுருச்சுன்னா அது கீழே வரும்போது சென்னை டிராஃபிக்கில் விபத்துகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் மக்கள்கிட்ட இருக்கிறதுனால அதிகமான அளவுக்கு பட்டம் விடுறதுங்கிறது குறைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் சென்னையுடைய வாழ்வியல்லையே ஒன்றா கலந்து சென்னையுடைய வானத்தை வானவில் மாதிரி கலர்ஃபுல்லாக மாற்றிட்டு இருந்த இந்த பட்டத்துடைய வரலாறை மாஞ்சா நூல் அறுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தென்னிந்தியாவில் தென்பட்ட இந்த பட்டங்களோட விவரங்களை மார்க்கோ போலோ தன்னுடைய குறிப்புகளில் பதிவு செய்கிறாரு. கிபி 14-15 நூற்றாண்டுக்கு மேலே தான் ஐரோப்பியர்களுக்கு பட்டம் அப்படிங்கிறது அறிமுகமாகுது. அது சீனாவிலிருந்து போன வணிகர்கள் மூலமாகவும் இந்தியாவிலிருந்து போன வணிகர்கள் மூலமாகவும் தான் அதிகமாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுது. ஆனால் அப்படி அறிமுகமான அந்த பட்டத்தை பறக்க வைக்க மட்டும் செய்யாமல் அதை வச்சு பறக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க ஐரோப்பியர்கள். 1804 சர் ஜார்ஜ் கேலிங்கிறவர் பட்டத்தை அடிப்படையாக வச்சு ஒரு பிரம்மாண்டமான கிளைடர் செஞ்சார். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ஏவியேஷனுக்கு முதல் படியாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் 1825 ஜார்ஜ் பொக்காக்குங்கிற ஆங்கில பள்ளி ஆசிரியர் பட்டங்கள் மனிதர்களை வானத்தில் தூக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்குறார். தன்னுடைய மகனையும் மகளையுமே அந்த ஆராய்ச்சிக்காக அவர் பயன்படுத்துகிறாரு. கிட்டத்தட்ட பல மீட்டர் தூரத்துக்கு அவர் உருவாக்கின பட்டங்கள் அவருடைய குழந்தைகளை வானத்தில் தூக்கிட்டு போகிறத அவர் பார்த்தார்.
அதை வச்சு கண்டிப்பாக பட்டங்களுக்கு அதிகமான எடையை இழுக்கக்கூடிய சக்தி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சார். பட்டம் அதிக எடையை இழுக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அதை பயன்படுத்தி ஏன் வண்டிகளை ஓட்டக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அதுக்காக 1826 சேவரலேண்ட் அப்படிங்கிற ஒரு வண்டியை உருவாக்கினார். அது எதுவும் புது வண்டிலாம் இல்லைங்க, ஏற்கனவே இருந்த குதிரை வண்டியில் குதிரைகளை கலட்டி விட்டுட்டு அதுக்கு பதிலாக பட்டங்களை பறக்க விட்டு அதை அந்த வண்டியில் பூட்டி விட்டார். மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த வண்டியை பட்டம் இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்த திசையில் போகணுமோ அந்த திசைக்கேற்ற பட்டத்தை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அது மூலமாக அவர் வண்டி ஓட்டி பழகியிருக்காரு. இந்த வண்டியுடைய வேகம்ங்கிறது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் வேகமாக போயிட்டு இருந்த ட்ரெயினையே கிராஸ் பண்ணி போகிற அளவுக்கு வேகம் கூடியிருக்கு. 182 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர் கண்டுபிடிச்ச வண்டியில் வெறும் பட்டத்தை பயன்படுத்தி மட்டுமே அவர் கடந்திருக்கார். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னென்னா, அந்த காலத்தில் எத்தனை குதிரைகள் இருக்கோ அத்தனை குதிரைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வண்டிக்கு வரி விதிப்பாங்களாம். இவர்கிட்ட தான் குதிரையே இல்லையே, எல்லாம் பட்டம் தானே, அதனால் டாக்ஸே இல்லாமல் அவர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த வண்டி வேகமாக போகுமே தவிர அது எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறத காத்தாடி தான் டிசைட் பண்ணணும். அந்த அளவுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வண்டியை ஓட்டுறதுங்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருந்ததுனால அது அதுக்கப்புறமான டெவலப்மெண்ட்டுக்கு போகலை. ஆனால் அவர் உருவாக்கின அந்த செவரலண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்போர்ட்ஸாக மாதிரி இருக்குது. கைட் பக்கிங்னு அதுக்கு பேர். ஒரு குட்டி ஸ்போர்ட்ஸ் காரில் பட்டத்தை கட்டி விட்டு அதோடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி காரை செலுத்தி ரேஸ் பண்ணுறது தான் அந்த கைட் பக்கிங்குடைய ஸ்போர்ட்ஸே. அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன பசங்களுக்கு பட்டம் விடுறதுனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து பட்டம் விட்டு விளையாடிட்டு இருந்தவங்க வெறும் பட்டம் மட்டும் விடாமல் அது ஏன் பறக்குது எப்படி பறக்குதுன்னு அதோடைய டைனமிக்ஸை படித்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அனுபவபூர்வமாக அவங்க படித்த அந்த விஷயத்தை பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா அப்படி கற்றுக்கிட்ட அந்த மொத்த வித்தையும் உள்ளே இறக்கி ஒரு விமானத்தை உருவாக்குனாங்க. அதுதான் அதுக்கப்புறமா ஏவியேஷனாக பரிணமிச்சுது. அவங்க தான் ரைட் சகோதரர்கள். வானத்தில் பறக்கணுங்கிற மனுஷனுடைய ஆசையை பல சமயத்தில் பல காலத்தில் பல பேர் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் எங்கே தோற்று போனாங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளையிங்கில் தான் தோற்று போனாங்க. மேலே பறந்துடுறாங்க, ஆனால் அது எப்படி தரையிறக்குது இல்லை அதை எப்படி அவங்க விருப்பப்பட்ட திசைக்கு திருப்புறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அதை சாத்தியமாக்கி காமிச்சது ரைட் சகோதரர்கள். அதுக்கு அவங்களுக்கு கை கொடுத்தது பட்டம். ஐரோப்பியர்கள் வானத்தில் பறக்க மட்டும் பட்டத்தை பயன்படுத்தலை, வானத்தை அறிவியலாக அளக்கக்கூட பட்டத்தை பயன்படுத்தினாங்க. சார் வில்லியம் எட்வர்ட் பாரி அப்புறம் ரெவரன் ஜார்ஜ் ஃபிஷருங்கிற ஃபாதர் ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சு ஒரு பட்டத்தை எடுத்து அதில் தெர்மாமீட்டர் கட்டி வானத்துடைய ஒவ்வொரு நிலையிலும் என்ன மாதிரியான டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கி நவீன வானிலை ஆய்வுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. பட்டத்தை வச்சு நடந்த இன்னொரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் பண்ணது. மின்னலுக்கும் மின்சாரத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்காக ஒரு நல்ல மழை நாளில் தன்னுடைய மகன் வில்லியம் ஃப்ராங்க்லினோட மொட்டமாடிக்கு போய் பட்டத்தை விட்டு அதில் கண்டக்டர் ஒன்றை கனெக்ட் பண்ணி மின்சாரம் பாயுது அப்படிங்கிறத நிரூபித்தார். அவருடைய கண்டுபிடிப்புக்கு அப்புறமா தான் பெரிய பெரிய உயரமான பில்டிங்ஸில் இடிதாங்கி அமைக்கக்கூடிய வழக்கம்ங்கிறது உருவாக ஆரம்பிச்சுது. இப்படி பட்டத்தோட வரலாறு எடுத்தோன்னா அதுக்கு ஒரு லொட்டாய் பத்தாது, போய்கிட்டே இருக்கும், நாமளும் விட்டுக்கிட்டே இருக்கலாம். பட்டம் இன்றைக்கும் பல கலாச்சாரங்களில் அதோடைய அடையாளம் மாறாமல் பயன்பாட்டில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மலேசியாவில் நடக்கக்கூடிய பட்டத் திருவிழா, அங்கே பாரம்பரியமான பட்டத்தை இன்றைக்கும் தயாரித்து அந்த திருவிழா சமயங்களில் பறக்க விட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் உலகம் முழுக்க பட்டம் பெருசாக கொண்டாடப்பட்டாலும் நம்ம ஊரில் பட்டம் பறக்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் பட்டங்களால் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் காற்றாடி காதலர்கள் பட்டங்கள் மறுபடியும் வானத்தில் மீண்டு எழுந்து வந்து பறக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறுபடியும் சென்னை வானத்தில் பட்டங்கள் பறக்கணுமா இல்லை பறக்கக்கூடாதா? அப்படி பறக்கணும்னா எப்படி அதை சேஃபாக பறக்கிற மாதிரி நம்ம மாற்றணும் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். சரி ஓகே பிக் பாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் எங்களுடைய பக்கத்துக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபேஸ்புக்கில் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. சின்ன வயசில் பட்டம் வாங்கிறதுக்காகவே காசை உண்டியலில் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கங்கிறது நிறைய பேருக்கு இருந்திருக்கும். உண்டியல் அப்படின்னு சொன்னாலே இந்த மிருகத்துடைய ஷேப்பு தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த மிருகத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே.